ப்ராடக்ட் வந்து நம்ம ஒரே ஒரு ப்ராடக்ட் ஃபெமி ஹெல்த் கேர் நிறுவனத்தில் சானிட்டரி நாப்கின் பேண்டி லைனர். இது ரெண்டு தான் நம்மளோட ப்ராடக்ட். ஐஎஸ்ஓ எஃப்டிஏ சிஇ சான்றிதழ் இந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்கு. அயனயான் இன்ஃப்ராரேடு மேக்னெட்டிக் நானோ கைட்டின் இந்த அஞ்சு டெக்னாலஜி இருக்கு. இது ஃபுல்லாக சீல் இருக்கும், இந்த சைடும் சீல் இருக்கும், இந்த சைடும் சீல் இருக்கும், சென்ட்ரலையும் சீல் இருக்கும். நீங்கள் இதை பிரிக்க முடியாது. பேக்கில் வச்சிங்கன்னா பேக்கில் இருக்கிற குப்பையோ தூசியோ இந்த கவருக்குள்ளார வராது. டச் பண்ணால் ஒரு சத்தம் வரும் பாருங்க. இதில் அமுத்துறேன் பாருங்க, கேட்குதா? கேட்குதா? கேட்கல. அப்போ இந்த அஞ்சு டெக்னாலஜி இருக்கிற நாப்கின் தான் பெண்கள் பயன்படுத்தணும். நல்லா அமுத்துக்கண்ணு, நல்லா இப்படி இப்படி வச்சு அமுத்து. வெளியே லீக் ஆகுதா? வெளியே வர மாட்டேங்க, அமுத்தவே முடியலங்க. தண்ணி வருதா? தண்ணியே வரலையே, ஒரு சொட்டு கூட இல்லையில. ஹேலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமாக்கா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோட்டில் இருக்க ஃபெமி ஹெல்த் கேர் ஆஃபீஸுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம பக்கத்தில் இருக்காக தான் ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. வணக்கம்க்கா, உங்கள் பேர் அப்படியே நம்ம ஆஃபீஸ் நேம் சொல்லிடுங்க. வணக்கம் தம்பி. வணக்கம், என்னோட பேர் கோமதி, ஃபெமி ஹெல்த் கேர் நிறுவனத்திலிருந்து பேசுகிறோம். ஓகே, எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு? ஈரோட்டில் கருங்கல்பாளையத்தில் இருந்து பேசுகிறோம். எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், இல்லைனா நான் ஃபோன் நம்பர் கொடுத்துறேன், கால் பண்ணி கேட்டால் கரெக்டாக நல்லா சொல்லி. நிச்சயம் நிச்சயம். ஓகே, உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல்லாக. ப்ராடக்ட் வந்து நம்ம ஒரே ஒரு ப்ராடக்ட்டு ஃபெமி ஹெல்த் கேர் நிறுவனத்தில் சானிட்டரி நாப்கின் பேண்டி லைனர். இது ரெண்டு தான் நம்மளோட ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட்டு பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மார்க்கெட்டில் இருக்கிற லீடிங் பிராண்டுக்கும் ஃபெமி நாப்கினுக்கும் என்ன வித்தியாசம், ஏன் ஃபெமி நாப்கினுக்கு மாறணும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். கூடுதலாக தொழில் வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு இருக்குது. நிச்சயம், இதை எடுத்து செய்கிறதுனால பொருளாதாரத்தில் எப்படி சிறந்து விளங்கலாம் அப்படிங்கிற, ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை எடுத்து செய்யலாம், அந்த தொழில் வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்க்கா. இப்போ வந்து மார்க்கெட்டில் இருக்கிற நாப்கினுக்கும் நம்ம நாப்கினுக்கும் என்ன வித்தியாசங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக. ஓகே, இது வந்து ஜெர்மன் ப்ராடக்ட். ஜெர்மன் ப்ராடக்ட். ஆமாம், இதனோட டெக்னாலஜி வந்து ஜெர்மன்ல இருந்து வருது. இது ஜெர்மனியர்கள் ப்ராடக்ட். ஐஎஸ்ஓ எஃப்டிஏ சிஇ சான்றிதழ் இந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்கு. அயனயான் இன்ஃப்ராரேடு மேக்னெட்டிக் நானோ கைட்டின் இந்த அஞ்சு டெக்னாலஜி இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் எட்டு லேயர் இருக்கு. இது எல்லாமே சர்ஜிக்கல் காட்டன், பிரீத்திங் லேயர், காற்றோட்டமான லேயர்ஸ், மொத்தம் எட்டு லேயர் இருக்கு. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் டேட்டு, மந்த்து, இயர், எக்ஸ்பிரி டேட்டு, மந்த்து, இயர் இதிலே பிரிண்ட் ஆகிருக்கு. அதற்கப்புறம் இது வந்து பயோடிகிரேடபிள், தூக்கி போட்டால் மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும். ஆர்கானிக் பேடு. ஸோ இவ்வளோ குவாலிட்டியான பேக்கிங் வந்து இப்படி ஓப்பன் பண்ணி தான் நான் இங்கே ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து ஃபுட் கிரேட் கவர். நம்ம சாக்லேட்டு, ஹார்லிக்ஸு, காபித்தூள், டீ தூள்லாம் இதில் தான் பேக் பண்ணுவாங்க. உணவுப் பொருளை பேக் பண்ணக்கூடிய ஒரு பேக்கிங்கில் தான் நம்மளோட நாப்கின் பேக் ஆகிருக்கு. இப்போ ப்ராடக்ட் உள்ளேருந்து தான் எடுத்து கீழே ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்ததுக்கப்புறம் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் க்ளோஸ் இருக்குது. அதனால் பூச்சிகளோ, பூச்சிகளோட முட்டைகளோ, காற்றோ, கிருமியோ, பாக்டீரியாவோ உள்ளே போகாது. அந்த அளவுக்கு பேக்கிங் இருக்குது. இப்போ இந்த பக்கம் நான் ஒட்டியிருக்கேன். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா க்ளோஸ் பண்ண முடியாது, ஓப்பன்லேயே தான் இருக்கும். ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதிலேருந்து ஒரு சின்னதாக ஒரு பேக் எடுத்தீங்கன்னா இதை பேக்கில் தான் வச்சுட்டு போவோம், இது ஓப்பனில் தான் இருக்கும். இப்படி விரல் போகுதா? இதில் ஒரு ரூபாய் காயின் போயிட்டு வந்தால் கூட நமக்கு இன்ஃபெக்ஷன் தான். ஆனால் நம்மளோட பேக்கில் நீங்கள் எடுத்து நீங்கள் பேக்கை எடுத்தீங்கனாக்கா இது ஃபுல்லாக சீல் இருக்கும். இந்த சைடும் சீல் இருக்கும், இந்த சைடும் சீல் இருக்கும், சென்ட்ரலையும் சீல் இருக்கும். நீங்கள் இதை பிரிக்க முடியாது. பேக்கில் வச்சிங்கன்னா பேக்கில் இருக்கிற குப்பையோ தூசியோ இந்த கவருக்குள்ளார வராது. அந்த அளவுக்கு இது வந்து சுத்தமாக பேக்கிங் ஸ்டைலே அப்படி இருக்குது. இப்போ நான் ரெண்டு சைடும் ஒட்டி வச்சுருக்கேன். ஓகேங்க. இப்போ நம்மளோட பேடு ஒரு நாளைக்கு ஒரு நாப்கின் போதும். மார்க்கெட்டில் இருக்கிற பேடு வந்து இது வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா மாற்றணும். அப்போ இதனோட விலை 10 ரூபாய், இதனோட விலை 25 ரூபாய். ஃபெமி நாப்கின் 25 ரூபாய், மார்க்கெட்டில் இருக்கிறது 10 ரூபாய். அப்போ 15 ரூபாய் விலை அதிகமாக, 10 ரூபாய்க்கு கிடைக்குது, நான் ஏன் 25 ரூபா கொடுத்து வாங்கணும் அப்படின்னா இது மாற்றிக்கிட்டே இருக்கணும். இது வந்து லாக்கிங் சிஸ்டமும் இதில் கிடையாது. இது பேடு நீங்கள் வந்து ஃப்ளோ வந்து ஈரம் வந்து கையில் ஒட்டும், மாற்றிக்கிட்டே இருக்கணும். இங்கே வந்து ஈரம் கையில் ஒட்டாது. அயனயான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அயனயான் இன்ஃப்ராரேடு மேக்னெட்டிக் நானோ கைட்டின் அஞ்சு டெக்னாலஜி இருக்குது.
இந்த அஞ்சு டெக்னாலஜி இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த மிஷினு. ஓ, இந்த மிஷினை எடுத்து இப்படி டச் பண்ணால் ஒரு சத்தம் வரும் பாருங்க. வாய்ஸ் கேக்குதா? இதுல அமுத்துறேன் பாருங்க, கேக்குதா? கேக்குதா? கேக்கல. அப்ப இந்த அஞ்சு டெக்னாலஜி இருக்கிற நாப்கின் தான் பெண்கள் பயன்படுத்தணும். அப்ப அடுத்து என்ன யோசிப்பாங்கன்னா, எனக்கு ஃப்ளோ தாங்குமா? இது வந்து ஒரு நாளைக்கு ஒன்று போதுன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ இது ஃப்ளோ உறிஞ்சிக்குமா? அதுக்கு தான் இந்த டெஸ்ட்டு. இந்த இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 150 ml தண்ணி, 150 ml தண்ணி எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா, ஒரு 30 ml பிளட்டுக்கு சமம் 150 ml தண்ணி. இப்போ ஒரு 50 ml ஊற்றுறேன். லாக்கிங் சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆடலாம், பாடலாம், மலையேறலாம், பிறண்டு பிறண்டு படுக்கலான்னு சொல்லுவாங்க. பாருங்கள், 150 ml ஊற்றிருக்கேன். இப்போ இதில் எங்கே போய் ஆடுறது, பாடுறது, மலையேறது? தண்ணி வெளியில் வருதா இல்லை லாக்கிங் ஆயிடுச்சா? வெளியே லாக்கிங் சிஸ்டம் ஆயிடுச்சா? இல்லை. ஆனால் விளம்பரம் என்னன்னு சொல்கிறாங்க, லாக் ஆகிக்கும், லீக் ஆகாது, லாக் ஆகிக்கும்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ அதே 150 ml உங்கள் கண் முன்னாடி தான் எடுக்கிறேன், நம்ம பேடில் போடுறேன், ஃபெமி பேடில். இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி. ஓகே, இப்போ இன்டர்நேஷ்னல் குவாலிட்டினா அதுக்கு ஒரு உலகத்தரம்னா அது உலகத்தரமாக தானே இருக்கணும். லோக்கலில் வாங்குறது லோக்கலாக தான் இருக்கும். இப்போ இதில் 150 ml போடுறேன், இப்போது அதில் 150 ml போட்டேன், இப்போ இதுலேயும் 150 ml போட்டிருக்கேன். இப்போ எதில் லாக்கிங் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் சாட்சியாக சொல்லணும். இது வந்து நான் பொருளை விற்கிறேன், மார்க்கெட்டிங் பண்ணுறேன், அதனால நான் என் பொருள் வசதி அப்படிங்கிறத காட்டிலும் லைவில் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இந்த மைக்கை என் கையில் கொடுத்துட்டு நீ எந்திரிச்சு நின்று உன் கையை அமுத்து, நல்லா அமுத்துக்கண்ணு, நல்லா இப்படி இப்படி வச்சு அமுத்து. வெளியே லீக் ஆகுதா? சரி, அந்த கை, ஏன்னா இதில் ஈரம் வந்துருச்சா, இதில் வச்சு அமுத்து. வெளியே வர மாட்டேன், அமுத்தவே முடியல. தண்ணி வருதா? தண்ணியே வரலையே, ஒரு சொட்டு கூட இல்லைல, சுத்தமாக வரவே இல்லை. இப்போ இது இந்த ப்ராடக்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குமா? இது கம்ஃபர்டபுளாக இருக்குமா? இதுதான் கம்ஃபர்டபுள், ஃபெமி தானே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லது, அப்போ கொடுக்குற காசுக்கு மதிப்பான பொருள் தானே தரோம். கண்டிப்பாக. இப்போ இது 10 ரூபாய், இது 25 ரூபா. 10 ரூபா பொருள் பரவாயில்லையா, 25 ரூபா பொருள் பரவாயில்லை, 25 ரூபா பொருள் தான் பரவாயில்லை. இது ஒரு நாளைக்கு ஒன்று போதும், இது வந்து நலஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, அது போக ரத்தத்தில் இருக்கிற பாக்டீரியா, இப்போ பிளட்டில் வந்து பாக்டீரியா இருக்கும், அது வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஒரு சொட்டு ரத்தம் 107 பாக்டீரியாவாக மாறும். அப்போ 107 பாக்டீரியாவை மாறினா எங்கே போகும்? ரிவைஸ் உடம்புல தானே போகும், அதுதான் கேன்சர் வரும். அந்த பாக்டீரியா தான் உங்களுக்கு வெள்ளைப்படுதலை ஏற்படுத்தும், அந்த பாக்டீரியா வந்து உங்களுக்கு பல தொந்தரவுக்கு ஏற்படுத்தும். அடுத்து இந்த ப்ராடக்டில் இருக்கிற உள்ளே இருக்கிற கெமிக்கல், இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிகான் ஜெல், டயாக்சின், பிளாஸ்டிக், கலரிங், பர்ஃப்யூம், ப்ளீச்சிங் எல்லாமே இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக், இதில் நடந்து நடந்து தான் இச்சிங் இரிட்டேஷன் வருது. இது வந்து பர்ஃப்யூம் லேயரு, இது உள்ளே போனால் தான் தலைவலி, வாமிட்டிங் சென்ஸு, சாப்பிட முடியாமல் போயிடும். இதில் இருக்கிறது தான் சிலிகான் ஜெல், வேஸ்ட்டு காட்டன். இந்த வேஸ்ட்டு காட்டனும் இந்த சிலிகான் ஜெல்லும் உள்ளே போச்சுன்னா மலட்டுத்தன்மை வரும், கேன்சர் வரும், பிசிஓடி ப்ராப்ளம் வரும், வெள்ளைப்படுதல் வரும். இது கடைசி லேயர், இந்த லேயர் காற்றோட்டமே இருக்காது, கர்ப்பப்பை வீங்கிரும், கர்ப்பப்பை அழுகிரும், கர்ப்பப்பை வந்து சுருங்கிரும். ஓகே, நிறைய பிரச்சனை இருக்கு. நீங்க சொல்ற ப்ராப்ளம்லாம் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணா எதுவும் இருக்காது. இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நீங்க தூக்கி எரிஞ்சீங்கன்னா மண்ணோட மண்ணா மக்கி போகாது. இது வந்து சொசைட்டிக்கும் கெடுதல், இன்னொரு துப்புரவு பணியாளர் வந்து கிளீன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் கை வச்சு எடுத்து அவங்க போய் சுத்தம் பண்ணுறாங்கன்னா கெடுதல். எந்த பாத்ரூம் போனீங்கனாலும், காமன் பாத்ரூமில், ஸ்கூலு, காலேஜ், ஐடி கம்பெனி, இல்லை ஒரு ஹோட்டல் போகிறோம், எங்கே போனீங்கனாலும் டஸ்ட்பினில் 4 நாப்கின் இருக்கும், அது எல்லாத்துக்குமே கெடுதல் தான் பண்ணும். இதுதான் மார்க்கெட்டில் இருக்கிறது. இப்போ நம்ம 180 ml போட்டோமா, ஒரு டிராப் கூட வாட்டர் வரலையா? இப்போ இதில் வந்து மெஷின் டெஸ்ட்டும் பண்ணி காமிச்சிட்டோமா, இது ஃபர்ஸ்ட் லேயர், இது வந்து சாஃப்ட் காட்டன், இது சர்ஜிக்கல் காட்டன். ஆமாம், இதை நெருப்பு வச்சிங்கன்னா இது அப்படியே எரிஞ்சு சாம்பலாயிரும், இதை நெருப்பு வச்சிங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகும். இது ஃபர்ஸ்ட் லேயர். இந்த லேயர் வந்து 5 டெக்னாலஜி இருக்கிறது, ஆனயான், இன்ஃப்ராரேடு, மேக்னட்டிக், நானோ, கைட்டின். இது 5 என்ன பண்ணதுன்னா, ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணும், பாக்டீரியாவை கில் பண்ணும், நல்ல உற்சாகத்தை வச்சுக்கும். நீங்கள் எவ்வளோ வேலை வேணால் செய்யலாம், சாதிக்கலாம், விளையாட்டு வீரர்களாக இருக்கலாம், நீங்கள் டான்ஸ் ஆடலாம், வண்டியில் போகலாம், நல்லா ட்ராவல் பண்ணலாம், அந்த அளவுக்கு இந்த 5 டெக்னாலஜி வேலை செய்யும். ஆனயான், இன்ஃப்ராரேடு, மேக்னட்டிக், நானோ, கைட்டின். இதில் இன்னும் விவரம் தெரிஞ்சுக்கணும்னா நாங்கள் தினம் ஒரு மணி நேரம் கூகுள் மீட்டிங்,
அதுக்கப்புறம் டெலிகிராமில் எல்லா இடத்துலையும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களை காண்டாக்ட் பண்ண எங்களை தொடர்பு கொண்டா நாங்கள் இதில் இதில் இன்னும் விவரமாக விளக்கங்கள் கொடுப்போம். இதில் இருக்கிறது சர்ஜிக்கல் காட்டன். இந்த காட்டன் வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காட்டன். இந்த காட்டன் வந்து உங்களுக்கு கர்ச்சீப் மாதிரியே இருக்கும். சுடுதண்ணில எடுத்து இதை போட்டீங்கன்னா கொதிச்சதுன்னா இது இப்படியே இருக்கும். இதை சுடுதண்ணில போட்டீங்கன்னா கொல கொலன் கொலன் ஆயிடும். இதுல ஏன்னா டயாக்சின் குளோரின் பிளீச்சிங் இருக்கு. இது வேஸ்ட் காட்டன், ரீசைக்கிள் காட்டன், அதனால மெர்ஜ் ஆயிடும். இது வந்து உங்களுக்கு அப்படியே போட்டது போட்ட வாக்கிலே இருக்கும். ஏன்னா இது டிஷ்யூ பேப்பர் மாதிரி, இது வந்து ஒரு கர்ச்சீப் மாதிரி இருக்கு பாருங்க, இது அப்படியே இருக்கும். இதுல இருக்கிற ஜெல் வந்து சோற்று கற்றாழை, ஆலோவேராவும், உட்பல்ப்பு, சோளத்தட்டு, அதாவது தாவர தண்டிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜெல் வகை இது. இது வந்து சூடு வராது, பாடிக்கு வந்து இது கூலிங் கொடுக்கும். இப்போ 180 ml போட்டோம், தண்ணி எடுக்க முடியுதா? சுத்தமாக புழிஞ்சாலும் வராது. எவ்வளோ புழிஞ்சிங்கனாலும் வராது. லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. இதை நீங்கள் எவ்வளோ அமுத்துனீங்கனாலும் இதுதான் லாக்கிங் சிஸ்டம். ஆனால் இது பாருங்கள், நான் அமுத்துறேன், தண்ணி வருது பாருங்கள், தண்ணி வருதா? இப்படி ஊற்றுது. ஆ, அப்போது நீங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காசு வந்து கம்மியாக கொடுத்தா இப்படி தான் கிடைக்கும். இது கம்மி அதிகங்கிறத விட நம்ம கர்ப்பப்பை மதிப்பு வாய்ந்தது. அப்போ இதில் ஒரு டிராப் கூட வாட்டர் இல்லை. இது கடைசி லேயர். இதில் வந்து கம்மு இருக்கும், ஸ்டிக் பண்ணிட்டு பேண்டீஸில் ரிமூவ் ஆகிடும். ஆனால் இதில் இருக்கிற கம்மு பேண்டீஸில் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஆமாம், இது பேப்பர் மாதிரி கிழிச்சிங்கன்னா இந்த மாதிரி மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும். இதில் பிரீத்திங் இருக்குது. நான் ஏன் இப்படி பிரித்தா வருதுன்னா, நம்ம ஸ்கின் மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, நம்ம பிளட்டில் இருக்கிற ஸ்மெல் வந்து வெளியே போயிடும், வெளியில் இருக்கிற காற்று வந்து உள்ளே வரும். அப்போ பிரீத்திங் இருக்கும், சஃபகேஷன் இருக்காது. அப்போ இந்த அளவுக்கு 5 டெக்னாலஜியோட சர்ஜிக்கல் காட்டன், தாவரத்துலேருந்து எடுத்த ஜெல்லு, பிரீத்திங் லேயரு, அப்புறம் இதுல வந்து ஏர்லைடு பேப்பர், 2 லேயர் வந்து ஏர்லைடு பேப்பர். இது மொத்தம் 8 லேயர். 8 லேயருமே யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டீங்கன்னா கைட்டிங்கிற ஒரு டெக்னாலஜி மண்ணோட மண்ணா மக்கி போக வச்சிடும். ஸோ அதனால எல்லோ பெண்களுமே இந்த டெமோவை பார்த்துட்டு இதுல இருக்கக்கூடிய கீழே ஒரு நம்பர் போகும், நல்ல விளக்கங்கள் கொடுப்பாங்க, நிறைய வீடியோஸ் இருக்கு. இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா விளக்கம் இருக்குது. பேனையான்னா என்ன அப்படின்னா, அதுக்கு தனியா 10 நிமிஷம் விளக்கம் இருக்குது. இன்ஃப்ராரெட்னா என்ன, மேக்னட்டிக்னா என்ன, நானோனா என்ன, கைட்டின்னா என்ன, சோற்று கற்றால என்ன பண்ணும், இந்த இந்த 8 லேயர் என்ன செய்யும், பீரியட்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிற விளக்கங்கள் தனித்தனியா இருக்கு. ஆர்வம் இருக்கிறவங்க போனை தட்டுங்க, நம்பர் கால் பண்ணுங்க. ஆமாம், கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவலுமே வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ப்ராடக்ட் நாலேஜ். இது இது குறைந்த நேரத்தில் நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன். இன்னும் நீங்கள் விரிவாக கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதை எடுத்து செஞ்சால் என்ன தொழில் வாய்ப்பு? ஓகே, அதுக்கு முன்னாடி இது வெளியூரில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இதெல்லாம் பண்ண முடியாது இந்தியாவில்? இது வந்து வெளியூர் இல்லை, வெளிநாடு. இது வந்து தயாரிப்பே கிடையாது, கண்டுபிடிப்பு. தயாரிப்புக்கும் கண்டுபிடிப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ நான் நீ கேமராமேன் எல்லாரும் சேர்ந்து ஒரு பொருளை தயாரிச்சிடலாம், நாப்கினை தயாரிக்க முடியுமா? முடியாதா? தயாரிச்சிடலாம். ஆனால் இதை கண்டுபிடிக்க முடியாது. இந்த காற்றில் இருக்கிற மாலிக்யூல்ஸு, சூரியன் கிட்ட இருக்கிற அந்த கதிர், தண்ணியில் இருக்கிற சக்தி, இது எல்லாத்தையும் எடுத்து நாப்கினில் வச்சுருக்காங்க. இது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்க முடியுமா? அப்போ இது பெரிய ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா, இனி வருங்கால பெண்கள் 3 நாள் பீரியட்ஸ்னு வீட்டில் முடங்கி உட்கார முடியாது, வண்டி ஓட்டிட்டு போய் தான் ஆகணும், சம்பாதிக்கணும். எல்லா துறையிலும் பெண்கள் சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்காங்க. 3 நாள் ரெஸ்ட்டுக்கு எத்தனை பெண்களுக்கு ரெஸ்ட் இருக்கு? இல்லை, எல்லா ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. வீட்டு வேலை இருந்தால் கூட குழந்தைங்களை பார்த்துக்கணும், கணவரை பார்த்துக்கணும், மாமியாரை பார்த்துக்கணும், நிறைய வேலை இருக்கு. அப்போ இந்த 5 டெக்னாலஜி உள்ளே போய் 28 நாளைக்கு ஒரு முறை பீரியட்ஸை கரெக்டாக பண்ணிடும். வெள்ளைப்படுதல், ஓவர் ஃப்ளோ, இச்சிங், இரிட்டேஷன், தலைவலி, வயிற்று வலி, வாமிட்டிங், நீர்க்கட்டி எதுவுமே இருக்காது. நான் ஏன் இவ்வளவு ஸ்பீடா பேசுறேன்னா, பொறுமையில கேக்குறவங்களுக்கு பொறுமையா, இது ஏதோ மேடம் சொல்ல வராங்க, இந்த அம்மா ஒரு அம்மா சொல்றாங்கன்னு பொறுமையா, சரி ஸ்பீடா பேசினாவது அவங்க ஸ்கிப் பண்ணாம கேட்கட்டுமேன்னு பொறுமையா பேசினா, நான் ஒரு நாள் முழுவதும் எங்கிட்ட விஷயம் இருக்கு. அவங்க கேட்டாங்கன்னா நான் ஒரு நாள் முழுவதும் இதுக்கு விளக்கம் கொடுப்பேன். ஏன்னா 14 வருஷம் இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். 14 வருஷமா 2008 இதை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு ஒரு பொருளை பத்தி 14 வருஷம் பேசுறோம்னா அனுபவம் இருக்குமா இருக்காதா? சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அது இருக்கும். இல்லை, இப்போ இதில் பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, மார்க்கெட்ல என்ன இருக்குது, என்ன பெண்களுக்கு தொந்தரவு வரும், இது எல்லாம் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது. கண்டிப்பா, அதனால இதை பத்தின விளக்கங்கள் கொடுக்குறேன். அடுத்து நிறைய பெண்கள் இதை எடுத்து புரிஞ்சு பயன்படுத்துறாங்க, பல பெண்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த விலை அதிகம்,
பெண்கள் எல்லாருமே பயன்படுத்துறது பேண்டி லைனர். இது வந்து பேண்டி லைனர், 30 பீஸ் இருக்கும் உள்ள. ஓகே. இது வந்து நீர் கட்டி இருக்குது, எனக்கு வந்து ஓவர் ஃப்ளோ வருது, எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்குன்னா ஆண்கள் அந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே 30 நாளைக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். ஓகே. இன்னரில் யூஸ் பண்ணும்போது இது பேண்டி லைனர் 30 பீஸ் இருக்கும். சிறுநீரக தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறவங்க, காமன் டாய்லெட் யூஸ் பண்ணுறவங்க, ஷூ சாக்ஸில் ஒட்டலாம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க சாக்ஸ் போட்டு ஷூ போட்டுக்கிறாங்க, காற்றோட்டம் இருக்காது, அப்போ ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு ஷூலையும் ஒட்டிக்கலாம். அப்போ மல்டி பர்பஸ். இது வந்து 30 பீஸ் இருக்குது, இதில் 12 பீஸ் இருக்குது, இதில் வந்து 10 பீஸ் இருக்குது. எல்லாமே இது 249 ரூபா, இது 249 ரூபா, இது 249 ரூபா. தொழில் வாய்ப்பு தரும். தொழில் வாய்ப்பு எந்த மாதிரி? இப்போ இது எனக்கு விலை அதிகம், 250 ரூபாயா? நான் என்ன சொல்கிறேன்னா, ஏழைக்கு ஒரு கர்ப்பப்பை, பணக்காரங்களுக்கு ஒரு கர்ப்பப்பை இருக்காங்க. அழகாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கர்ப்பப்பை, சிகப்பாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கர்ப்பப்பை, அப்படி இருக்கா? அப்படி இல்லை. உலக நாட்டில் இருக்கிற அத்துணை பெண்களுக்குமே கர்ப்பப்பை காமன், பீரியட்ஸ் காமன். நாட்டுக்கு நாடு உணவு மாறுதா? கண்டிப்பா. உடை மாறுதா? மொழி மாறுது, கலாச்சாரம் மாறுது, பண்பாடு மாறுது, பீரியட்ஸ் மாறுமா? மாறாது. இல்ல அப்போ எல்லா பெண்களுக்கும் பீரியட்ஸ் வருது. 5 நாளைக்கு 25 ரூபாய்னா 125 ரூபா, மாசத்துக்கு 125 ரூபா கொடுத்தீங்கன்னா ஆரோக்கியமா இருக்கும். ஒரு 50 வயசானா பேரம்பத்தியோட நல்லா சந்தோஷமாக கொண்டாடுற வயசில் ஹாஸ்பிட்டலுக்கு நோயின்னு இதை ஒரு ஆள் கவனிக்கணும், காசு செலவு பண்ணும், வருமுன் காப்போம், நல்லதை பயன்படுத்தி உடம்பை காப்பாற்றிக்கலாம். ஓகே ஓகே. கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? பார்க்குறவங்களுக்கும் நல்லா எக்ஸ்ட்ரா போனாலும் நல்ல ப்ராடக்டாக வாங்கி யூஸ் பண்ணலாம். இது அதிகமே இல்லை, இது 4-5 மாத்திரை பக்கம், இது ஒன்று போதும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது விலை அதிகம் இல்லை, விலை அதிகம் இல்லை, விலை அதிகம் இல்லை. 3-4 பேடு மாத்திர பக்கம் ஒன்று எடுத்தால் போதும். ஆமாம், மிச்சம்தான். இது மிச்சம்தான். ஏன் இந்த பேக்கிங்னா, இது இது வந்து இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி. இதை இதை பிரித்து 5 வச்சு கொடுங்க, 2 வச்சு கொடுங்கலாம் வைக்க முடியாது. இது வந்து ஒரு 20 நாடுகளுக்கு உற்பத்தி ஆகுது. ஓகே. இது நம்ம வந்து வெளிநாட்டு பொருள் அப்படின்லாம் சொல்ல தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கி இன்டர்நெட் உலகத்தில் இருக்கிறோம். யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, கூகுள், அமேசான் எல்லாம் வெளிநாடு தான். இப்போ இன்டர்நெட்டை விட்டு வெளியே வரலாம் இல்லை எல்லாரும். இன்னும் மெடிக்கல் அந்த மாதிரி மற்ற இடத்துலலாம் வரல. இப்போ மெடிக்கலுக்கு கொண்டு போய் வச்சா, ஏன்னா இவ்வளோ விளக்கம் கொடுத்தே விலை அதிகம், நான் வாங்கணுமான்னு யோசிக்கிற பெண்கள், மெடிக்கல் ஷாப்கார் இத்தனை விளக்கம் கொடுப்பாரா? வேன் வாங்கினா வாங்கிட்டு போமா, இல்லைன்னா போமான்றவாரு. இல்லை இப்போ நான் மெடிக்கலில் கொண்டே எல்லா மெடிக்கலையும் 4-4 பாக்கெட் வச்சானே, எத்தனை பெண்கள் போய் வாங்குவாங்க? எடுப்பாங்க, உடனே எடுத்து எம்ஆர்பி எவ்வளோ? 249 ரூபாயான்னு வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் இதுக்கு போயிடுவாங்க. இதுக்கு மெடிக்கல் கார் வந்து நான் இப்போ பேசுகிற மாதிரி பேசுவாரா? டெமோ பண்ணி காமிப்பாரா? காமிக்க மாட்டார். பெண்களே, நீங்கள் டெமோ பண்ணி காமிங்க, மெடிக்கல் காருக்கு என்ன வருமானம் வருதோ அது உங்களுக்கு வரும். இப்போ நான் வந்து 14 வருஷமாக இதை பிரித்து பிரித்து காமிச்சிக்கிட்டே இருக்கேன், எனக்கு வருமானம் வருமா வராதா? இதை இதை பிரித்து பிரித்து காமிச்சா மக்கள் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா? வாங்குவாங்க. எனக்கு வருமானம் வரும் இல்லை? வரும். அப்போது சன் டிவி நான் தான், விஜய் டிவி நான் தான், குஷ்பு நான் தான், எல்லாமே நான் தான். ஏன் எதுக்கு நான் அவங்களுக்கு கொடுக்கணும்? நான் பிரித்து காமிக்கிறேன், நான் என்னோட என்னை சுற்றி இருக்கிற பெண்களுக்கு நான் காமிக்கிறேன், வருமானம் எனக்கு வருது. ஓகே, இது எப்படி வாங்குறதுன்னு சொல்லுங்க. கீழே ஒரு நம்பர் போயிட்டுருக்கு, அவங்களுக்கு தட்டி கால் பண்ணிங்கன்னா முழு ஒரு பாக்கெட் வேணாலும் தருவாங்க. ஒரு பாக்கெட் வேணாலும் தருவாங்க. 3000 ரூபாய்க்கு வாங்கினா தொழிலுக்குள்ளே வந்துடலாம். 3000 ரூபாய், 3000 ரூபாய் இருந்தால் தொழிலுக்குள்ளே வந்துடலாம். அது எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது? நான் வந்து கோடிக்கணக்கில் போட்டிருக்கேன். ஏன்னா நான் கண்டெய்னராக இறக்குறேன். எனக்கு 60 நாளைக்கு முன்னாடியே நான் காசு கட்டணும். 60 நாளைக்கு முன்னாடியே 1 கோடி ரூபாய்க்கு மேலே கட்டினா தான் எனக்கு பொருள் வரும். ஆனால் இங்கே இருக்கிற பெண்கள், நம்மளை சுற்றி இருக்கிற பெண்கள் 3000, 6000, அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் இருக்கு. பேக்கேஜ் இருக்கு. அந்த பேக்கேஜ்குள்ளே வந்துட்டாங்கன்னா இன்னும் விலை கம்மியாக கிடைக்கும். இதுல இருந்தே கம்மியாக இன்னும் கம்மியாக கிடைக்கும். அந்த ஸ்லாப் இருக்கு, அது பிரகாரம் அவங்க எடுத்து தொழில சம்பாதிச்சு காசு சம்பாதிச்சுக்கணும். நான் இந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் சொல்றேன், பயன்படுத்திக்கிட்டு பார்ட் டைமா ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டா மேல் படிப்புக்கு பணம் வருமா? திருமணத்துக்கு காசு சம்பாதிச்சுக்கலாமா? இங்கே நம்ம ஊரில் என்ன தெரியுமா, கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றும் அப்பா அம்மா முந்தானி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். வெளிநாட்டிலலாம் 10வதுலேருந்தே பார்ட் டைம் பண்ணுறாங்க.
பத்தாவது வந்துட்டு பார்ட் டைம், பதினொன்றாவதுக்கு அவன் சம்பாரிச்சு தான் காசு கட்டணும். அந்த அளவுக்கு அவங்க சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம வந்து நான் ஏழை, நான் வறுமை, ஏழைக்கேற்ற எள்ளுரண்டை, விரலுக்கேற்ற வீக்கம், ஓகே, இதெல்லாம் பழமொழி. எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்து 20%-60% வரைக்கும் இருக்கு. அவங்க எப்படி பண்ணுறாங்க, அவங்க பார்வை எப்படி, இந்த சமுதாயத்தில் இவங்க எப்படி பார்க்குறாங்க, சமுதாயத்துக்குள்ள ஒரு அக்கறை இருக்குது. இப்போ எனக்கு ஒரு அக்கறை இருக்குது, இதை தூக்கிப்பட்டால் மண்ணோட மண்ணை மக்கி போகாது. அப்போ அந்த அக்கறையோடு பெண்களுக்கு கர்ப்பவையை காப்பாற்றணும். எனக்கு வேறு பொருள் விற்றாலும் காசு வரும், நான் ரியல் எஸ்டேட் பண்ணாலும் காசு வரும், நான் ட்ரெஸ் கடை பார்லர் வச்சாலும் எனக்கு காசு வரும் தானே, துணிக்கடை துணி வியாபாரம் பண்ணாலும் எனக்கு பணம் வரும் தானே. ஆனால் நான் ஏன் இந்த ஒரு பொருளை 14 வருஷமாக ட்ராவல் பண்ணுறேன், ஒரு பொறுப்புணர்வு, சமுதாய அக்கறை, அவேர்னஸ், ஐயோ இந்த குழந்தைங்கள்லாம் போகிறாங்களே, நாளைக்கு இந்த குழந்தைங்களோட கர்ப்பப்பை காப்பாற்றப்படணும், பல பெண்கள் இதை எடுத்துகிட்டு போய் செய்யணும், வருமானம் அவர்களுக்கும் வர வேண்டும் அப்படின்னு ஒரு அக்கறையோடு தினம் 1 மணி நேரம் மீட்டிங் எடுக்கிறோம். 3 மாதத்துக்கு 1 முறை நேரடியாக வர சொல்லி கற்றுக் கொடுக்குறோம். எல்லாமே ஃப்ரீ, எல்லாமே இலவசமாக கொடுக்குறோம். அவங்க பொருளை வாங்கிட்டு போய் இந்த டெமோ பண்ணி கொடுத்தாங்கன்னா போதும். டெலிவரி சப்போர்ட் என்ன மாதிரி பண்ணி தருவீங்க? டெலிவரி வந்து அவங்கவுங்க வீடுகளுக்கே, நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா அவங்கவுங்க வீடுகளுக்கே கொரியரில் போயிடும். சார்ஜஸ் வந்து அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்தாங்கன்னா மினிமம் சார்ஜ் இருக்கும், அதர் ஸ்டேட்னா அதுக்கு தகுந்த மாதிரி மினிமமாக தான் இருக்கும். மினிமம் சார்ஜ், அந்த கொரியர் சார்ஜ் என்னவோ அதுதான். சேஃப்டியாக போயிடும். அதெல்லாம் இது வரைக்கும் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிடும். குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபீட்பேக்கு அட்டகாசமாக இருக்குது. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொந்தமாக சம்பாதிச்சு வீடு கட்டுறாங்க, கார் வாங்கிக்கிறாங்க, ஒரு டூ வீலர் வாங்கிக்கிறாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாங்க பெண்கள். ஆண்கள் முழு நேரமாக ஆண்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க, ஆண்களும் நிறைய பேர் எடுத்து பண்ணுறாங்க. இதில் கூச்சப்படுறதுக்கோ தயக்கப்படுறதுக்கோ வெக்கப்படுறதுக்கோ ஒன்றுமே இல்லை. இது வந்து இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி, உலகத்தரம் வாய்ந்த சான்றிதழோடு இருக்கக்கூடிய ஒரு பொருள். இதற்காக வேண்டி ஒரு டாக்டரேட் பட்டமும் கொடுத்துருக்காங்க உலகத்தமிழ் பல்கலைக்கழகம். நான் வந்து இது எதுக்குன்னா இதெல்லாம் பெருமைக்காக சொல்லலை, அடக்கத்தோடு தான் சொல்கிறேன். இந்த தொழிலை கை வச்சேன், ஆண்டுகளில் எனக்கு வந்த வருமானத்தின் மூலமாக 2 குழந்தைங்களை படிக்க வச்சு திருமணம் செய்து கொடுத்துருக்கிறேன். இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் டர்ன் ஓவர் ஆகுது. இந்த பில்டிங் பார்த்தீங்களே தம்பி, இந்த பில்டிங் இதில் வந்த வருமானத்தில் தான் நான் கட்டினேன். இன்னும் அடுத்தடுத்து எனக்கு வந்து நிறைய பொறுப்புகள் கடமைகள் இருக்கு, அதை நிறைவேற்றுவேன். பல பெண்களை ஒரு தொழிலதிபர்களாக உருவாக்க வேண்டும். 14 வருஷமா? அந்த பேட்டர்ன், இந்த பொருள் என்ன என்ன செய்யும் எல்லாமே தெரியும். 14 வருஷமா இருக்கேன், அந்த ரூட் பேட்டர்ன் எனக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி சம்பாதிக்கிறது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது எல்லாம் தெரியும். அப்ப ஒருத்தங்க எங்கிட்ட வந்தாங்கன்னா என்னால் அதை அப்படியே சொல்லி கொடுத்துட முடியுமா? முடியாதா? முடியும், கண்டிப்பா. அப்ப அவங்களுக்கு கத்துக்கணுங்கிற ஆர்வம், உற்சாகம், நாமளும் முன்னேறணுங்கிற எண்ணம் இருந்தா போதும், அவங்கள கோடீஸ்வரர் ஆகிறது உறுதி. ஓகே, வேணுமா காண்டாக்ட் பண்ணலாம். அந்த தொடர்பு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு அவங்க உடனடியாக தொடர்பு கொண்டாங்கன்னா முழு விளக்கங்களும் கிடைக்கும். அவர்கள் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் பொருளாதாரத்திலையும், அதாவது தொழில் செய்வதன் மூலமாக தொண்டு செய்வோம், தொண்டு செய்வதன் மூலமாக தொழில் செய்வோம், புண்ணியத்தோடு தொழிலை செய்வோம். அலையுங்கள், உங்களுக்கான தகவல்கள் அத்தனையும் ரெடியாக காத்துட்டு இருக்குது. என்ன சந்தேகம் வேணாலும் கேளுங்க, கேள்வி கேளுங்க, சந்தேகத்திற்கு தீர்வு இருக்கிறது, கேள்விக்கு பதில் இருக்கிறது. அலையுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நமக்கா. இந்த வீடியோ முடிச்சுனா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.